நான் வந்து சின்ன பிள்ளையில ஒரு படம் பார்த்துருக்கேன், ரஜினிகாந்த் படம். எப்படியாவது அந்த பாட்டை கேட்டுருவோம், ஸ்ரீதேவியின் பாட்டுன்னு. ரஜினிகாந்த் வந்து பாஞ்சு கிஞ்சு தப்பிச்சு ஓடி வருவார். ஓடி வந்தால் கடும் மழை பெஞ்சு எல்லாரும் விலகி போயிடுவாங்க. ஆனாலும் விடாமல் ஸ்ரீதேவி பாடுவாங்க, வந்து நிற்பார் ரஜினிகாந்த். அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாமல் ஒன்று வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சேன். எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு நடக்கும் போல இருக்குன்னு தோணிருக்கு. அந்த வகையில் பெருமகிழ்ச்சி கூடியிருக்கவங்க எல்லாருக்கும். இந்த மழை சொல்கிற செய்தி, இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே எவ்வளவு பெரிய நம்பிக்கையும் எவ்வளவு பெரிய ஏக்கமும் வச்சுருக்காங்கன்னு தான் இந்த மழை சொல்லுது நான் நம்புகிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து செவன்த்ரி அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். மாப்பாளையத்தில் இருக்க செவன்த்ரி அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில், எல்கேஜியிலேருந்து ப்ளஸ் டூ வரையும் ஒரே ஸ்கூல். அதுக்கப்புறம் என் தம்பி அந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரையும், அதுக்கப்புறம் என் தங்கச்சி எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரையும். கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்துலேருந்து 36 வருஷம் கழிச்சிருக்கோம் அந்த பள்ளிக்கூடத்தில். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் வந்து 30 ரூபா மாதம். 3வது பிள்ளைங்கிறதுனால என் தங்கச்சிக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட்டு, 15 ரூபா ஃபீஸு. அதை எங்கள் அப்பா பேர் சின்ன கருப்பையா. ஊர்லேருந்து எங்கள் தாத்தா வருவார். தாத்தா வந்தால் எங்கள் அப்பா பார்த்து என்ன சொல்லுவார்னா, சின்ன கருப்பன் ரொம்ப கொழுப்பெடுத்து போயிருக்கான், பிள்ளைய பணங்கட்டி படிக்க வைக்கிறாம்பார், 30 ரூபாய்க்கு பணங்கட்டி படிக்க வைக்கிறாம்பார். அப்போ அங்கேருந்து இந்த 30 வருஷம் கழித்து யோசித்து பார்த்தா, இந்த கல்வி என்னவா இருக்குது, என்ன அத்தியாவசியத்தில் இருக்குதுன்னு யோசித்து பார்த்தா, இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் நம்ம, மலையில் உட்காந்தும் பரவாயில்ல இந்த பிள்ளையை வேடிக்கை பார்த்துருவோம்னு. இந்த பள்ளிக்கூடம் வந்து அரவிந்த் மீரா பள்ளிக்கூடம், அவனுடைய கேம்பஸ்ஸு, அந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குதிரை ஏற்றத்துலேருந்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு. இந்த மலை சொல்கிற இன்னொரு முக்கியமான பாடம், இந்த பள்ளிக்கூடத்தின் நிர்வாகம் சந்திரன் சாரும் அபிலாஷம், அடுத்து ஒரு மிக பிரமாதமான ஒரு இன்டோர் ஆடிட்டோரியம் கட்டணும், அதனால இந்த மலையை மறுபடியும் நம்ம வென்றலான்னு நம்புகிறேன். அந்த இடத்துக்கு வந்துடுறேன். அப்போ அங்கேருந்து இங்கே இந்த இடத்துக்கு வரும்பொழுது நான் என் பிள்ளையை மறுபடியும் அப்படி தான் படிக்க வைக்கிறேன். சென்னையில் என் மனைவி வந்து என் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு சொல்லும்பொழுது நான் சொன்னேன், எனக்கு வந்து இப்போ ஒரு 6வது படிக்கிற மகள் இருக்கா, என் பையன் 3வது படிக்கிறான். என் பொண்ணை வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா பள்ளிக்கூடத்துலையும் 6-6 மாதம் நான் படிக்க வச்சேன். ப்ரீகேஜி, எல்கேஜின்னு, எல்கேஜி, யூகேஜி எல்லாம் போயிட்டு வந்துட்டு என்னுடைய பையன் எல்கேஜி போக வரும் பொழுது நான் என்ன சொன்னேன், ரெண்டு பேரையும் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவோம், ஏன்னா ஒரே நேரத்தில் ஒன்றா குவார்ட்டர்லி ஹாஃப் வழி லீவெல்லாம் ஒழுங்காக நடக்கும், ஒழுங்காக ஊருக்கு போகலாம். ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு பள்ளிக்கூடத்தில் விட்டோம்னா மாறி மாறி பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுறதாவே வாழ்க்கை போயிடும். ஒரே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவோன்னு என் மனைவி கிட்ட சொன்னோன்னே இந்த முடிவை வந்து என் மனைவி எடுக்க சொன்னேன்னா, நீ சென்னையில் இருக்க எல்லா பள்ளிக்கூடமும் பார்த்துக்க, இன்டர்நெட் சைட்டுக்கு போ, வெப்சைட்டுக்கு போ, பாரு, பார்த்துட்டு உனக்கு எந்த பள்ளிக்கூடம் பிடிக்குமோ அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறேன். அது எந்த பள்ளிக்கூடம் வேணாலும் போகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அது உனக்கு பிடிச்சதாக இருக்கணும். ஏன்னா நான் சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன்னா, இந்த பாருங்கள் இந்த மிஸ்ஸு படுத்துகிற பாடு பொறுக்க முடியலன்னு மிஸ்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் எங்கிட்ட பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் வேலை பார்க்க போக முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்க பெண்கள் பெரும்பாலும் பள்ளிக்கூடத்தை கம்ப்ளைண்ட் சொல்கிறதாவே இருப்பாங்க, இந்த பள்ளிக்கூடம் சரியில்லை, இந்த பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சர் இல்லை, அசைன்மெண்ட் இல்லை, நோட்டை கரெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு பள்ளிக்கூடத்தை குறை சொல்வதாவே அம்மாக்களுடைய வேலை இருக்கிறதுனால நான் சொன்னேன் என் மனைவிக்கிட்ட, நீ தேர்ந்தெடுத்துரு அப்படின்னு. நான் சொன்னேன், அவன் என் மனைவி என்கிட்ட கேட்டால் எந்த பள்ளிக்கூடம் வந்தாலும் பரவாயில்லன்னு. நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் நான் யாருக்காக எதுவும் கேட்கலை, கண்டிப்பாக கேட்டேன்னா இடம் கொடுத்துருவாங்க, அதனால் எந்த பள்ளிக்கூடம் வேணாலும் சொல், ஆனால் முடிவு பண்ணிக்க, இப்போ சேர்த்தம்னா 12வது வரையும் அதான் பள்ளிக்கூடம், சும்மா பூனை குட்டி போட்ட மாதிரி வருஷம் வருஷம் மாற்றக்கூடாது, நல்லா சிந்திச்சு சேர்த்துருன்னு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னே நான் சேர்த்தேன். கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் தான் பெற்றோர்களை வந்து நான் வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி பெற்றோர்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரே பெற்றோர் என் தாய் தந்தையர் மட்டும்தான். என் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வினோத வழக்கம் உண்டு. என்ன, பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்த்த உடனே முதல் 3 மாதம் அப்பா அம்மாவும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பையலோட கூடவே உட்காந்துருக்கணும் கிளாஸில், முதல் 1 மாதம் உட்காந்துருக்கணும், 1 மாதம் கழித்து மெதுவாக பக்கத்து ரூம் கிளாஸில் உட்காரணும், அதுக்கப்புறம் கிரவுண்டில் உட்காரணும். பையன் நினச்சிக்கிட்டே இருப்பான், புள்ள அப்பா இங்கே தான் கீழே உட்காந்துருக்காரு நினச்சிக்கிட்டு அவன் பேசாமல் இருக்கிறதுக்கான வழின்னு வச்சுக்கலாது, அப்படி ஒரு சிஸ்டத்தில் நடக்கும் அந்த பள்ளிக்கூடம். அப்போ போகும்பொழுது தான் அந்த பெற்றோர்கள் ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன். பார்க்கும்பொழுது என் பையன் வந்து 1வது படிக்கும்போது வாழ்க்கையில் என்ன வாகனம்ங்கிற கேள்வி வந்தப்போ எல்லாரும் தன் பிள்ளை என்ன சொல்லும் பெரிய ஆர்வம் இருக்கும்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் மகன் பள்ளிக்கூடத்தில் மேலே ஏறி நான் வந்து ஒரு மிகச்சிறந்த பார்பர் ஆகணும்னா, உடனே மொத்த பள்ளிக்கூடமும் விகிச்சு போயிருச்சு. நான் என் மனைவி மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். முடித்தோடனே மொத்த பெற்றோர்கள் 30 பேர் அந்த கிளாஸில் இருக்க, 29 பேர் மிச்சம் 29 பெற்றோர்களும் என்ன என் மனைவியும் சூழ்ந்துக்கிட்டு, ஏங்க என்னங்க உங்கள் பையன் முடிவெற்றவனாகிறேங்கிறான், நீங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கண்டிக்க வேணாமா, ஏன்னா அவர்கள் பூரா வந்து ஐஐடிக்கு இப்போவே சீட் வாங்குறாங்க முயற்சியில் இருக்காங்க, என்னடா இவன் முடிவெட்டுறேங்கிறான், அப்பன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானேன்னு சொன்னோன்னு நான் சொன்னேன், இல்லைங்க
அவனை உலகத்தில் கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒரு ஆள் முடிவெட்டுறவன் தான், வேறு யாருக்கும் அடங்க மாட்டேங்கிறான். அவனை மாதம் ஒரு தடவை உடம்பை சுற்றி துணியை சுற்றி இங்கே கீழே குனி மேலே குனி திரும்பு ஆடாத சிரிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் என்ன நினச்சிக்கிட்டுருக்கானா, உலகத்திலே பெரிய வேலை அந்த வேலை தான் போல இருக்குது. ஏன்னா இந்த முடிவெட்டுறவன் நம்மளை தான் அப்படி படுத்துறான்னு பார்த்தா பக்கத்தில் உட்காந்துருக்க நம்ம அப்பனையும் அப்படி தான் படுத்துகிறான். அதனால இதுதான் பெரிய வேலைன்னு ஆசைப்பட்றாங்க. அது தெரியும் போது மாறிடுங்கன்னு எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு பள்ளிக்கூடம் தேர்ந்தெடுத்து பிள்ளை அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது ரொம்ப சரி. இன்றைய சூழலில் அவன் கல்லூரிக்கு போய் என்ன வாங்குறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 12வது வரையும் என்ன படிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அரவிந்து மீரா பள்ளிக்கூடங்கள் போல் நல்ல சூழல் இருக்குல்ல, அந்த சூழலில் புள்ள படிக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன படிக்கிறங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம், எந்த சூழலில் புள்ள படிக்கிறது ரொம்ப முக்கியம், கல்லூரி அப்புறம் பார்த்துக்கலாம். 12வது வரையும் அந்த பிள்ளைய ரொம்ப கவனம் படிக்க வைக்க ரொம்ப முக்கியம். அதை விடவும் முக்கியம், அந்த பிள்ளையில தயவு செஞ்சு பள்ளிக்கூடத்தை ஒப்படைச்சிருங்க. நீங்கள் பிள்ளையில சரி பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு என் தந்தை என்னை ஒரு நாள் கூட என் நோட்டை தொடர்ந்து பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப பிரமாதமாக தான் ஆனேன், பிரமாதமாக படித்தேன். நான் என் தம்பி பிரமாதமாக படித்தான். அவர் கடைக்கு போவார் வருவார் என்னடாம்பார். ப்ராக்ரஸ் ஷீட்டில் கையெழுத்து போடும்போது அவருக்கு சிகப்பு கலரில் இருந்துடக்கூடாது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில். எந்த படமும் ஃபெயில் ஆகிறதாம்பார். நான் என்ன படிக்கிறேன், எப்படி படிக்கிறேன், என்ன வாங்குகிறேன், என் டீச்சரோட என்ன உறவு எதுவுமே தெரியாது. நான் வந்து அடி வாங்கி படித்த தலைமுறை. நான் தான் கடைசி தலைமுறைன்னு வச்சுக்கங்களேன். இப்போ யாரும் எந்த பள்ளிக்கூடத்தில் அடிக்கிறதே இல்லைல்ல, பிள்ளையில் அடிக்கிறேன். ஏன்னா பிள்ளையில் அடித்தா பெற்றோர்கள் வந்து இப்போ ஆத்தியார் அடிப்பாங்க. அடிக்கிறதே இல்லை, அடித்ததை வேறு நான் வீட்டில் போய் சொல்ல மாட்டேன் எங்கள் ஆத்தா கிட்ட. ஏன்னா எங்கள் ஆத்தா கிட்ட சொன்னால் வாத்தியார் மிஸ் அடிக்கிற அளவுக்கு என்னடா செஞ்சேன்னு மறுபடியும் வீட்டில் அடி விழுகும். இந்த 2வது அடியிலேருந்து தப்பிக்கிறக்காவது அடி வாங்கினதை சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைய சூழலில் உடனே ஒத்த பிள்ளையை கூட்டிகிட்டு கிளம்பி வந்துடுறோம் பள்ளிக்கூடத்துக்கு. வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்களாமே, எப்படி என் பிள்ளைய நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு ஒன்று ஆகுது. சொல்லட்டுமே, யார் தான் சொல்கிறது, நம்ம வீட்டில் பிள்ளையை அடித்து வளர்க்குறதே கிடையாது. பெற்றோர்கள் நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. நம்ம தான் கடைசி தலைமுறை, நம்ம அப்பா அம்மா சொன்னதை கேட்ட தலைமுறை, நம்ம தான் முதல் தலைமுறை, நம்ம பிள்ளைய சொல்கிறதையும் கேட்குற முதல் தலைமுறை, நம்ம ஒரு ரெண்டும் கட்டான தலைமுறை, நம்ம அதுவாகவும் இல்லாமல் இதுவாகவும் இல்லாமல் நடுவில் மாட்டிக்கிட்ட தலைமுறை. அப்போ அந்த பிள்ளைய யாராவது கண்டிக்கிட்டோம், குறைஞ்சபட்சம் பள்ளிக்கூடமாவது கண்டிக்கிட்டோம். வாத்தியாரும் பெற்றோர்களும் கண்டிக்காத பிள்ளைய 25 வயசில் சமூகம் கண்டிக்கும், சமூகம் தண்டிக்கும். எவனோ தெரியாத ஒருத்தன் கண்டிப்பதற்கு பதிலாக அந்த வாத்தியார் கண்டிச்சிடட்டும், வாத்தியார் தண்டிச்சிடட்டும், பரவாயில்லன்னு கண்ணை மூடிக்கிட்டு சும்மா இருந்துருங்க. அல்லது நீங்கள் கண்டிச்சிருங்க, வாத்தியாரை சொல்லிடுங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்கன்னு. யாராவது ஒருத்தர் செய்யணும். 2வது, தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளோட பாடம் தவிர்த்து இருக்க மிச்ச விஷயங்கள் இருக்குல்ல, அதை பூரா பேசுங்க. பாடத்தை பள்ளிக்கூடம் பேசட்டும், 6 மணிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாடம் பேச வேண்டாம். பாடத்துக்கு வெளியே இருக்க விஷயம் பேசுங்க. சிவகார்த்திகேயனை பேசுங்க, விஜய் சேதுபதி பேசுங்க, அரசியல் பேசுங்க, ஜெயலலிதா சாவை பேசுங்க, சாப்பாடை பேசுங்க, எதையாவது பிள்ளைகளோட பேசுங்க. ஏன்னா நம்ம எந்த சூழலில் இருக்கோம்னா, இரோம் ஷர்மிலான்னு உங்களுக்கு ஒன்று தெரியும், மணிப்பூரில் ஒரு அம்மா 18 வருஷமாக வந்து உண்ணாவிரதம் இருந்த அம்மா, திரவ உணவே சாப்பிட்டுட்டு இருந்த அம்மா. அவள் இந்த தேசத்தை அரசியல் மேலே நம்பிக்கை வச்சு தேர்தலில் நின்னா வந்து. இன்றைக்கி தான் அந்த தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு. அந்த தேர்தலில் எவ்வளோ ஓட்டு தெரியுமா வந்துச்சந்தம்மா, 90 ஓட்டு வாங்கியிருக்கு. எதிர்த்து நின்ன வேட்பாளர் முதலமைச்சர் 28,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 18,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அடுத்து எதிர்கட்சியாக நின்ன பிஜேபி வந்து 8,000 ஓட்டு வாங்கியிருக்கு. மணிப்பூர் மாநிலத்துக்காக 18 ஆண்டு காலம் சாப்பிடாமல் இருந்த இரோம் ஷர்மிளா வெறும் 90 ஓட்டு வாங்கியிருக்கா. இதுதான் இந்த சமூகத்தில் சமூகத்துக்கு போராடுவர்களுக்கு மரியாதை. காரணம், மணிப்பூரில் ஒரு தலைமுறை வளர்ந்துருச்சு. நம்ம யாருக்காக போராடுறோம், யார் நமக்காக போராடுறோன்னு தெரியாத தலைமுறை. அதனால் பாடம் சொல்லிக் கொடுக்குறது இந்த பள்ளிக்கூடம் பார்த்துக்கும். பிள்ளைகளோட நீங்கள் சமூகத்தை பேசுங்க. இந்த பள்ளிக்கூடமும் உங்கள் பிள்ளையால் பெருமைப்படும், நீங்களும் உங்கள் பிள்ளையால் பெருமைப்படுவீங்க. அழைத்ததுக்கு நன்றி, வணக்கம். நுடுக்கத்தின் தொகுப்பாகி நீண்ட உடல் பெற்று நினைவுகளின் விலங்காகி மனிதரென வந்தோம். கனவில்லா கரும்பாக கருத்துக்களை யாத்து களித்திட்ட விளைநிலமே கதிர்பாய்ச்சும் சுடரே, உனக்குற்ற நெஞ்சத்தின் வெடிப்புதனில் நாங்களும் உட்புகுந்ததால் அழைத்தோம் இங்கே. கருத்துக்களை பகிர அசுர வேகத்தில் வரும் உம் நடையழகையும், இலக்கண இலக்கியமாய் வந்துவிடும் சொல்லழகையும் கண்டும் கேட்டும் ரசித்தோம். நன்றி.